எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் குமரே சார். நான் இன்னைக்கு வந்து இஎஸ்ஐ ஆக்டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சட்டத்தை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இஎஸ்ஐ ஆக்ட் 1948, இந்த சட்டம் இயற்றப்பட்டது தொழிற்சாலையில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களுக்கும் தொழிலாளருடைய குடும்பத்தினருக்கு நலன் கருதி இயற்றப்பட்ட ஒரு சட்டம். இந்த சட்டம் எந்தெந்த நிறுவனங்களுக்கு பொருந்தும், எந்தெந்த நிறுவனங்களுக்கு பொருந்தாது அப்படின்னா, டூ டைப் ஆஃப் இருக்குது. ஒன்று மேனுஃபேக்சரிங், இன்னொன்று நான் மேனுஃபேக்சரிங். மேனுஃபேக்சரிங்லேயே ரெண்டு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, வித்து பவர், வித்தவுட் பவர். வித்து பவர் யூஸ் பண்ணுற மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வந்து 10 or more எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணால் இந்த சட்டம் பொருந்தும். வித்தவுட் பவர் யூஸ் பண்ணுற மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வந்து 20 or more எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்த சட்டம் பொருந்தும். இந்த வித்தவுட் பவர் மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படின்னு சொல்கிறது எந்த மாதிரி யூனிட்ஸ் அப்படின்னா, பீடி தொழிற்சாலைகள், தீப்பெடி தொழிற்சாலைகள், ஹேண்ட்லூம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி பவரை வச்சு யூஸ் பண்ணாமல் பண்ணுற மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாத்துக்குமே இது பொருந்தும். இதை வந்து வித்தவுட் பவர் சொல்கிறாங்க. நான் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்ல போனால், வியாபார நிறுவனங்கள், வணிக நிறுவனங்கள், தியேட்டர்ஸ், ஸ்கூல், காலேஜஸ், இந்த மாதிரி உள்ள சேவை நிறுவனங்கள் இதெல்லாமே இதில் வரும். இந்த நிறுவனங்களுக்கும் 10 or more எம்ப்ளாயீஸ் இருந்தால் இந்த சட்டம் பொருந்தும். இந்த சட்டத்தில் இது இஎஸ்ஐ சட்டம் பொருந்தும். அதுபோக இதனுடைய இந்த தொழில் எவ்வளோ சேலரி ஸ்லாப் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு தொழிலாளர் 21,000 ரூபா சம்பளத்துக்கு 25,000 ரூபா சம்பளத்துக்குள்ள சேலரி வாங்கினா மட்டும் அவருக்கு இஎஸ்ஐ டிடக்ஷன் பிடிக்கணும். அபவ் 21,000 வாங்கினா அவருக்கு இஎஸ்ஐ பிடிக்க வேண்டியதில்லை. அவர் ஹேண்டிகேப் எம்ப்ளாயியாக இருந்தால் அப் டு 25,000 வரைக்கும் இது எலிஜிபிள் வரும். கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா 4%, எம்ப்ளாயர் 3.25%, எம்ப்ளாயி 0.75%. இதை நம்ம எப்போ பே பண்ணணும் அப்படின்னா, அந்த மந்த்து 20th நம்ம பே பண்ணணும். இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இஎஸ்ஐனால தொழிலாளர்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சில பெனிஃபிட்ஸ் மட்டும் ஒரு ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். விமன் எம்ப்ளாயியை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு மெட்டாலிட்டி பெனிஃபிட் கிடைக்குது. தென் மேல் ஆர் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் தொழிற்சாலையில் பணிபுரியும் பொழுதோ இல்லை வெளியிலேயோ ஏதோ விபத்து ஏற்பட்டாலோ இல்லை தொழிற்சாலை அந்த வேலை செய்கிறதுனால அவருக்கு ஏற்படக்கூடிய டிசேபிள்மெண்ட், இல்னஸ் எது இருந்தாலும் அவருக்கு வந்து இந்த இஎஸ்ஐனால அவருக்கு வந்து அவருடைய ஆயுள் வரைக்கும் அந்த டிசேபிள் பெனிஃபிட் வந்து கிடைக்கலாம். அதே மாதிரி அந்த தொழிலாளர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அவங்களுக்கும் மெடிக்கல் பெனிஃபிட் எடுத்துக்கலாம். இது வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்ஸ். இது போக இப்போ நான் COVID-19 வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்னென்னா, இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் நாம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கணும். இப்போ வந்து இந்த COVID-19 வந்ததுலேருந்து அவங்க வந்து இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் இல்லாத தனியார் ஹாஸ்பிட்டல்லையும் நாம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நமக்கு எந்த விதமான மாதிரி நோய் இருந்தாலும் நாம் போய் தனியார் அந்த டைஅப் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம ரீஇம்பர்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில ஹாஸ்பிட்டலில் டைரெக்டாகவே அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. இதை பற்றி நம்ம வந்து அடுத்த செஷனில் நம்ம முடிவு பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.